ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் ஆச்சரியம். ஏன்னா பல பேர்த்துக்கு ஒரு லவ் இல்லை, பல லவ் இருந்திருக்கு. அதுலேயும் ஹீரோயின்ஸ் மோஸ்ட்லி பிஸ்னஸ் மேன், ப்ரொடியூசர் இல்லை கிரிக்கெட் பிளேயர்ஸை லவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்ரேயாவோட பேர் கூட ஒரு கிரிக்கெட் பிளேயரோட தான் அடிபட்டுருக்கு. யார் அவர்னு கேட்குறீங்களா? அதாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வந்தார் பிராவோ. அவருக்கும் ஸ்ரேயாவுக்கும் தான் லவ்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இவரையும் நம்ம இடுப்பழகி ஸ்ரேயாவையும் ஒன்னா மும்பை ஸ்டார் ஹோட்டலில் பல பேர் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து ஒன்னா சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் சிரிச்சு பேசி டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பி வெளியே வந்தவங்க ஒரே காரில் கிளம்பி போயிருக்காங்க. இதை அங்கிருந்த பல பேர் தன்னோட செல்போனில் கேட்ச் பண்ணி இப்போ சோஷியல் நெட்ஒர்க்கில் லீக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? ஸ்ரேயாவுக்கு 34 வயசாச்சு, அவங்க வீட்டில் கூட மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே. நம்ம பிராவோ பல வாட்டி சொல்லியிருக்காரு, இந்தியன் கல்ச்சர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல சர்வசாதாரணமான விஷயம். நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல் போறோம், ஒன்னா சாப்பிடுறோம், டிராவல் பண்றோம், அதை வச்சு லவ்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது இதை மட்டும் வச்சுட்டு ஸ்ரேயா பிராவோவை லவ் பண்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ் வாங்குறத சிவா சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த கட்ட பஞ்சாயத்து, அந்த விஷயங்கள் வந்து நானும் வந்து அது அனுபவிச்சிருக்கேன்.